இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பண்ணக்கீரை குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த பண்ணக்கீரை பாத்தீங்கன்னா இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கள்ளக்காடு பருத்திக்காடு இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நிறைய முளைச்சிட்டு இருக்கோம். பொறிச்சிட்டு வந்து கடைங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கீரை வந்து காம்பு இல்லாம இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. பண்ணக்கீரை செடியில வந்து இந்த மாதிரி மேல வந்து தலவுல வெள்ளையா ஒரு பூ வைக்கும். இது வந்து பூ வைக்காத பிஞ்சு கீரையா இருக்கு. அந்த பூ வந்து இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு செஞ்சா நல்லா இருக்கும். பூவோட சேர்த்து போட்டீங்களா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம காம்பு இல்லாம நல்லா பறிச்சு எடுத்துக்கலாம். பறிச்சுட்டு நம்ம வந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த மாதிரி நல்லா பறிச்சு எடுத்துக்கோங்க. பண்ணக்கீரை வந்து நல்லா பறிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப வந்து தண்ணியில ரெண்டு டைம் போட்டு நல்லா அலசிடலாம். பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பண்ணக்கீரை எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு கட்டி பூண்டுப்பல், பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம கீரை சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கோங்க. கீரையில் வந்து தண்ணி விடும். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஒரே அவியில் கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வேகும் போதே நல்லா வெந்துடும். கையில் மசிச்சு பார்த்தீங்கனாவே நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு நீங்கள் கீரை வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாவே கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை நிறம் மாறாமல் நல்லா கலராகவும் இருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன 50 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து நம்ம வதக்க போகிறதில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். கீரை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். கடலெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு சூப்பரான கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சத்தான கீரை குழம்பு ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.